கேரண்ட்டி இஸ் இஷ்யூட் கண்ட்ரோல் இப்போ வந்து இதுல வச்சுக்கலாம் அப்ளிகண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கான் கேரண்டருக்கு இப்போ கேரண்டர் வந்து என்ன பண்றாங்க மண்டே போட்டான் ஓகேவா மண்டே வந்து இஷ்யூ டேட்னு போட்டான் இஷ்யூ டேட்டு ஃபஸ்ட்டு ஜேன் ஓகே இதுதான் கேரண்டி ம் ஓகே தேர்டு ஜேன் தேர்ட் ஜேன் தான் கேரண்டர் வந்து அவனுடைய கொரியர் கம்பெனிக்காரன்ட்ட கேரண்டியை கொடுத்து பெனிஃபிஷரிக்கு அனுப்புன்றான் ஓகேவா ஆனால் இஷ்யூ டேட் ஃபஸ்ட்டு ஜேன்னு போட்டான் இப்போ இதில் எது இஷ்யூ டேட்டாக எடுத்துக்கணும் பெனிஃபிஷரி கேரண்டி இஷ்யூ இஷ்யூ பண்ண சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான் அவன் கேரண்டிலாம் ஃபில் பண்ணிட்டான் எல்லாம் ஓகே அதில் இஷ்யூ டேட்டும் போட்டான் இஷ்யூ டேட்டும் ஃபஸ்ட்டு ஜானே போட்டான் ஓகேவா ஆனால் அந்த கேரண்ட்டி அவன் அவங்க அவங்க கையில் தான் வச்சிருக்கான் வேறு எதுவுமே பண்ணலாம் அதில் ஏதோ அதர் ஆக்டிவிட்டிஸ்லாம் தான் இருக்குது பார்த்துட்டுருக்கான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் மூணாம் தேதி அன்றைக்கி தான் இரண்டாம் தேதி லீவு மூணாம் தேதி அன்றைக்கு தான் இவன் ஆக்சுவலாக கேரண்டி அனுப்புறானா ஒரு கொரியர் கம்பெனி வச்சுருப்பான் கொரியர் கம்பெனியை கூப்பிட்டு அந்த கேரண்டியை கொடுக்குறான் இப்போது இவனை விட்டு கொரியர் கம்பெனிக்கு போயிடுச்சு கேரண்டி இப்ப பெனிஃபிஷரிக்கு இஷ்யூ டேட் ஃபர்ஸ்டா தேர்டா தேர்ட் தான் அதனால தான் வென் இட் leaves த கண்ட்ரோல் ஆஃப் த கேரண்டர் என்ன வேணா மென்ஷன் பண்ணிக்கோ அதுல இஷ்யூ டேட் என்ன வேணா பண்ணிக்கோ இவன் கையை விட்டு கண்ட்ரோலை விட்டு எப்போ வெளியே போதோ அன்னைக்கு தான் டேட் சரி கேரண்டி இஸ் இரிவோக்கபிள் ஆன் இஷ்யூ ஈவன் இஃப் டஸ் நாட் ஸ்டேட் ஓகே the beneficiary பெனிஃபிஷரி மே பிரசன்ட் டிமாண்ட் மே மஸ்ட் இல்லை ஷுட் இல்லை எதுவும் இல்லை மே த பெனிஃபிஷரி மே அ டிமேண்ட் ஃப்ரம் த டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் த கேரண்டி ஆர் சச் லேட்டர் டைம் ஆர் ஈவெண்ட் ஆஸ் த கேரண்டி ப்ரொவைட்ஸ் சிம்பிள் கேரண்டியில் சொல்லியிருக்கிற டைமில் தான் பிரசன்டேஷன் பண்ணணும் அவ்வளோதான் கேரண்டியில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லி தான் பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா அதுக்குள்ளே ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படி எதுவுமே சொல்லினா எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே ப்ரெசன்ட் பண்ணால் போதும் அப்படி இல்லை அப்படின்னா எப்போ கேரண்டி இஷ்யூ பண்ணி பெனிஃபிஷிய கையில் கிடைக்குதோ அன்னி டேட்லேருந்தே அவங்க ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கலாம் சிம்பிள் ப்ரெசன்டேஷன் டேட் சொல்லுன்னா எக்ஸ்பைரிக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணால் போதும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டா அன்றைக்கி தான் ப்ரெசன்ட் பண்ணும் எதுவுமே சொல்லலைன்னா பெனிஃபிஷியரி கைக்கு எப்போ கேரண்டி கிடைக்குதோ அன்னிலேருந்து அவன் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிச்சிடலாம் க்ளியர் இப்போ வரீங்க கிளியரா